நம்ம பார்க்க வேண்டிய பகுதியாக சிறப்பு பாயிரம் செய்தற்குரியார் இவர் என்பது அதாவது யாரு அப்படின்னு அதாவது ஒரு நூல் எழுதுறாங்க அப்படின்னா பொதுப்பாயிரம் வந்து அந்த நூலாசிரியர் எழுதுவார் சிறப்பு பாயிரம் வந்து அதாவது முன்னுரை அணிந்துரைன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு பாயிரம்னா அணிந்துரை முன்னுரை வந்து பொதுப்பாயிரம் இப்போ முன்னுரை வந்து அவர் ஆசிரியர் எழுதிட்டாரு சிறப்பு பாயிரம் தான் அணிந்துரை வந்து யாருக்கிட்ட வேணாலும் கொடுத்து வாங்கி எழுதலாம் அவரே எழுதலாம் இல்ல அப்படின்னா நான் தன்னை விட சிறந்த யாராச்சும் அதுக்கு வந்து அந்த அணி இந்த நூலை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்வதற்காக தான் அதுக்கு பேர் வந்து சிறப்பு பயிரம் ஏ இவ இன்னார் எழுதியிருக்காரு இது இப்படிப்பட்ட நூலு அப்படின்னு அந்த சிறப்பா எடுத்து சொல்லும் போது அதை படிச்சுட்டு நிறைய பேர் அந்த நூலை வந்து தொடர்ந்து அந்த சிறப்பு பயிரத்தை படிச்சுட்டு அதை தொடர்ந்து அந்த நூலை வாசிக்கிட்ட ஆர்வம் பெறுவார்கள் அதுக்காக எழுதுறாங்க இன்னைக்கு புத்தகத்துல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அணிந்துரை முன்னுரை முகவுரை அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அது இது பழைய கால முறைங்கிறதுனால பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் அப்படின்னு இருந்துருக்கு அப்ப இந்த சிறப்பு யாரெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து குறிப்பு இங்க கொடுத்துருக்குறாங்க அது பாருங்க தன் ஆசிரியன் அப்ப நான் நூல் எழுதுறேன்னா என்னோட ஆசிரியர் தன்னோடு கற்றான் அப்ப என்னோடு சேர்ந்து படிச்சவங்க தன் மாணாக்கன் என்னுடைய மாணாக்கர் இப்ப நீங்க வந்து பின்னாடி நான் ஒரு நூல் எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழுத்தி நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா கொடுத்து ஐயா நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன் நீங்க ஒரு அணிந்தரை எழுதி கொடுங்களேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது போது நீங்க அதற்கு வந்து எழுதலாம் தகுமுறைக்காரன் அப்படின்னு போது அந்த நூலுக்கு தகுந்த இவர்கிட்ட கொடுத்தா இந்த நூலுக்கு சரியான உரை எழுதக்கூடிய திறமை இவருக்கு இருக்கு அப்படின்னு நான் யாரை நினைக்கிறேனோ அவர் அப்படி இவர்கள் எல்லாம் என்னன்னா இந்த பாயிரம் இயம்புதல் கடனே அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் எல்லாம் இந்த சிறப்பு பாயிரம் செய்வதற்கு எழுதுவதற்கு தகுதி உடையவர்களாக கருதப்படுவார்கள் அப்ப நூலாசிரியரே சில இடங்கள்ல வந்து நூலாசிரியர் எழுதலாம் நூலாசிரியர் எழுதாமலும் இருக்கலாம் அதுக்கும் சில காரணங்கள்லாம் வந்து இருக்கு அதுல கொடுத்துருக்குறாங்க அதாவது தோன்றா தோன்றி துறைபலம் முடிப்பினும் தான் தன் புகழ்தல் தகுதி என்றேன் இப்ப நான் ஒரு நூல் எழுதுறேன் அப்படின்னா இந்த நூல் அப்பேற்பட்டது என்னுடைய நான் வந்து மிகப்பெரிய திறமசாலி எனக்கு அவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னு தானே தன்னை புகழ்தல் வந்து அந்த நூலாசிரியனுக்கு மரபு கிடையாது அது செய்யக்கூடாது அப்ப என்னன்னா தன்னுடைய அந்த நூலை பிறரிடம் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த நூலான் இந்த நூலில் கருத்துக்கள் மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நூலாசிரியர் சிறந்த நன்கு படித்தவர் அறிவு துறையிலே சிறந்தவர் அப்படின்னு அவர்கள் வந்து அந்த பாராட்டி எழுதலாமே ஒழிய சிறப்பு தானே தன்னை பாராட்டி எழுதி கொள்வது என்பது மிக குறைவு அதனால வந்து நூலாசிரியர் பெரும்பாலும் சிறப்பு பாயிரத்தை தானே வந்து எழுத மாட்டாங்க ஒரு சில இடங்கள்ல எழுதலாம் அது தேவை கருதி வந்து எழுதுவாங்க இப்ப தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய இடம் எது ஏன்னா நூலாசிரியன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஆனா தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய சில இடங்கள் வரும் அது எது எது அப்படின்ற ச பகுதிகளை வந்து பார்ப்போம் ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா அந்த தற்புகழ்ச்சி ஆகா இடங்கள் இந்த இடத்துல எல்லாம் நான் தன்னைத்தானே ஒரு புலவன் வந்து புகழ்ந்து கொள்வது குற்றம் ஆகாது அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினும் அதாவது மன்னனுடைய அரசவையில் நம்ம வந்து அந்த காலகட்டத்தை தான் மனசுல வச்சுக்கிட்டு அதை யோசிக்கணும் மன்னனுடைய அரசவையில் அந்த எழுதக்கூடிய அந்த கடிதம் இருக்கு இல்லையா அந்த சீட்டு கவி கவி பாடக்கூடிய நிலையில் தன்னை பற்றி பெருமையாக புலவன் பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த இடத்துல வந்து தன்னைத்தானே பேசிக்கொள்ளலாம் அதற்கடுத்து தன்னுடைய ஆற்றல் உணரார் இடையினும் அப்ப அந்த அவையிலே பல பேர் வந்து அவருடைய ஆற்றலை அவருடைய புலமையை வந்து உணராமல் கேலி பேசினார்களே ஆனால் அந்த இடத்திலே தன்னுடைய புகழை பற்றி பேசலாம் அதற்கடுத்து மன்னிய அவையடை வெள்ளுறு பொழுதிலும் அதாவது அந்த அவையிலே சில வாதங்களை பேசி தன்னுடைய வாத திறமையினால் அவர்களை வெற்றி கொள்கின்ற பொழுது தன்னுடைய புகழை பற்றி அவர் பேசிக்கொள்ளலாம் அதற்கடுத்து தன்னை மறுதலை பழித்த காலையும் அதாவது தன்னை வந்து அந்த எதிர்வாதம் பேசக்கூடியவர்கள் வந்து தன்னை மட்டம் தட்டும் விதமாக தன்னை வந்து ஒன்றும் ஒன்றுமில்லை அறிவில்லைன்னு சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய புகழை பற்றி அந்த புலவன் பேசலாம் இந்த நான்கு ஆஹ் இடங்கள்ல வந்து ஒரு புலவன் தன்னுடைய அந்த புகழை பற்றி தற்புகழ்ச்சியை பேசலாம் மற்ற எந்த இடத்துலையும் தரு தற்புகழ்ச்சி பேசுதல் கூடாது சிறப்பு பாயிரம் ஏன் எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதற்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க அதாவது சிறப்பு பாயிரம் நூலுக்கு இன்றியமையா சிறப்பினது என்பது ஏன் அவ்வளவு இன்றியமையாததா அப்படின்னா ஆமா அது வந்து ரொம்பவும் முக்கியமானது ஏன்னா அந்த அந்த வாயில் கூட்டம் எப்படி இருக்கணுமோ அது போல அதாவது ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே அதாவது ஆயிரம் ஆயிரம் கருத்துக்களை வந்து அந்த ஒரு நூலானது தொகுத்து சிறப்பாக சொல்லி இருந்தாலும் ஆயிரம் எழுதலன்னா பணுவல் இல்லை பணுவல்னா நூல் அர்த்தம் புத்தகம் அந்த பாயிரம் இல்லாதது முன்னுரை இல்லாதது அணிந்துரை இல்லாத ஒரு நூல் வந்து ஒரு நூலே இல்லை அப்படிங்கிற கருத்து அப்ப கண்டிப்பாக வந்து ஏன்னா எல்லோரும் வந்து நம்ம புத்தக கண்காட்சிக்கு எங்க புத்தகம் வாங்க போனோம்னா எடுத்த உடனே முதல்ல வந்து சில பேர் வந்து அந்த பொருள் அடக்கத்தை பார்ப்போம் முதல்ல அட்டையை பார்த்து வாங்குறவங்க இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா எடுத்த உடனே அந்த பொருள் அடக்கத்தை முதல்ல பார்ப்பாங்க என்னென்ன தலைப்புகள்ல இந்த புத்தகத்துல கற்றை இருக்கு கருத்து பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சரி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போய் அணிந்துரை வாசிப்பார்கள் இந்த புத்தகம் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணிந்துரை வாசித்து அது பிடிச்சு போச்சு அப்படின்னா அதுதான் சிறப்பு பயிரங்கிறது அதை வாசி அது பிடிச்சு போச்சு அப்படின்னா உடனே அந்த புத்தகத்தை வாங்குவார்கள் இந்த புத்தகத்தை பத்தி படிக்கலாம் நமக்கு தேவையான கருத்து உள்ளே இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வாங்குவாங்க இதுதான் அந்த புத்தகம் வாங்கும் முறை அப்போ ஒரு புத்தகத்தை வாசிக்கணுன்ற எண்ணம் வந்து இந்த அணிந்துரையை வாசித்து தான் நம்மளுக்கு வந்து ஏற்படும் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் முகத்தான் நகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் என்றே பாயிரம் இல்லை அப்படின்னா அது ஒரு நூலே இல்லை அந்த அளவுக்கு வந்து அதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்ப சிறப்பு பாயிரத்தின் சிறப்பை பத்தி நம்ம சொல்லுகின்ற பொழுது எப்படி அந்த சிறப்பு பாயிரம் வந்து அமையப்பெறும் அப்படின்னா அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க மாடக்கு சித்திரமும் மாநகர்க்கு கோபுரமும் ஆடு அமைத்தோல் நல்லாருக்கு அணியும் போல் நாடி முன் ஐந்து உரையா நின்ற அணிந்துரையை எண்ணூறுக்கும் இங்க வந்து அணிந்துரைன்னு கொடுத்துட்டாங்க அந்த சிறப்பு பயிரத்துக்கு வந்து எண்ணூறுக்கும் பெய்தும் உரையா வைத்தார் பெரிது அதாவது எப்படி இந்த முதல்ல எழுதக்கூடிய அந்த சிறப்பு பாயிரம் எப்படி சிறப்பு பெறும் அப்படின்னா மாடத்து அந்த மாடத்துல வந்து நல்ல மாட மாளிகைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாளிகையில வந்து ஓவியங்கள் வரைந்து வைத்திருக்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ பெரிய பெரிய அந்த நகருக்கு கோபுரம் இரு அந்த கோபுரம் வந்து எப்படி இன்னைக்கும் வந்து அந்த கோபுரத்தை வைத்து மீனாட்சி மதுரைன்னா அந்த மீனாட்சி கோபுரத்தை வைத்துதான் அதற்கு அடையாளமாக இருக்கிறது தஞ்சைன்னா அதுக்கு கோபுரத்தை வைத்துதான் அடையாளமாக இருக்கிறது அது எப்படி அழகு சேர்க்கின்றதோ அதாவது மூங்கில் போன்ற தோள்களை உடைய நடனம் ஆடுகின்ற பெண்களுக்கு ஆபரணங்களும் போல அதான் வந்து அந்த ஆடு அமைந்தோல் நல்லாருக்கு அணியும் போல அந்த பெண்களுக்கு ஆபரணங்கள் எப்படி அழகு சேர்க்கின்றது இவ்வாறு ஒவ்வொன்றுக்கும் வந்து இது அழகு சேர்ப்பது போல மாடத்துக்கு ஓவியம் அழகு சேர்ப்பது போல நகருக்கு கோபுரம் அழகு சேர்ப்பது போல பெண்களுக்கு ஆபரணங்கள் அழகு சேர்ப்பது போல இந்த நூலுக்கு அழகு சேர்ப்பது அணிந்துரை அதாவது சிறப்பு பாயிரம் இதுதான் இதோட வந்து அந்த சிறப்பு பாயிரம் வந்து முற்றுப்பட்டு விட்டது அப்ப சிறப்பு பாயிரத்துல வந்து என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்கும் அதை யாரெல்லாம் பாடுவாங்க அப்படிங்கிற பகுதியை வந்து நம்ம பார்த்தோம் பார்க்கும்போது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த சிறப்பு பயிரத்துல வந்து என்னென்ன செய்திகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கியோன் அதாவது இப்போ எழுதுனாங்க வழியே எல்லை நூறு பெயர் ஆப் யாப்பே முதலிய பொருளே இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த பொருள்களை வந்து வகைப்படுத்தி ஒவ்வொன்றாக பார்த்தோம் இப்ப இதெல்லாம் வந்து எங்க இது வரைக்கும் நம்ம சிறப்பு பயிரத்தை பத்தி பாக்கல சிறப்பு பயிரம் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம் அப்ப இந்த நூலுக்கு இந்த நூலுக்கென்று ஒரு சிறப்பு பயிரம் எழுதப்பட்டிருக்கிறது அதை போய் நம்ம வந்து முத முதல்ல இந்த நூலுக்கு ஒரு ஐந்து எழுதப்பட்டிருக்கிறது மேல பாக்க போறோம் ஆஹ் இப்ப இந்த நூலுக்கு வந்து அட்டை பகுதி பார்த்திருக்கிறீங்க இது படிப்பகத்தர் அது இப்ப எழுதுனது இப்ப புத்தகம் பதிக்க பொழுது பேப்பரில் பேப்பர்ல கொண்டு வரும்போது ஓலைச்சுவடியில இருந்து மாத்தி எழுதுகின்ற பொழுது இது எழுதுனது அது இது வந்தெல்லாம் வந்து பிற்காலத்துல எழுதப்பட்ட ஒண்ணு புளியூர்கேசியன் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு வந்து எழுதியிருக்கிறாரு நூல் எழுதப்பட்ட காலத்தில் ஓலைச்சுவடியிலேயே எழுதப்பட்ட அந்த முன்னுரை இருக்கு பாருங்க சிறப்பு பாயிரம்னு இருக்கு நன்னூல் காண்டியஜுவரை சிறப்பு பாயிரம்னு ஒரு நூறு பாருக்கு முதல்ல இதை தான் உங்களுக்கு வந்து போயிருக்கணும் நான் அதான் சொன்னேன் சிறப்பு பாயிரத்தோட இலக்கணத்தை பார்த்து விட்டு இங்க வந்து சிறப்பு பாயிரம்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் இந்த நூலுக்கு எழுதப்பட்ட சிறப்பு பாயிரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல நீங்க அங்க பார்த்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கலாம் நூல நூலா யார் எழுதுனதுன்னு இருக்கணும் அதுக்கடுத்து வந்து அந்த இதை ஊரோட எல்லை என்ன அப்படின்றத பார்க்கணும் எல்லாமே வந்து வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி அப்ப பாருங்க மலர்தலை உலகின் மல்கு இருள் அகல இலங்கு ஒளி பரப்பி யாவையும் விளக்கும் பருதியின் அதாவது இந்த அகன்ற பரந்த இந்த உலகில் வந்து இருளை விளக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒன்று வந்து என்னன்னா சூரியன் தான் அந்த சூரியனானது இலங்கு ஒளி பரப்பி நல்ல வெளிச்சத்தை பரப்பி யாவையும் விளக்கும் எல்லாமே இது தெளிவாக நமக்கு ஆஹ் தெரியும்படியாக விளக்கும் பருதியின் ஒருதான் ஆகிய முதல் ஈறு அதாவது முதலும் முழுமையுமாக இருக்கக்கூடிய ஒப்பு அளவு ஒப்புமை அளவு ஆசை முனிவு இகந்து உயர்ந்த அது வந்து தொடக்கம் முடிவு ஓமை தர்க்கவாதம் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் கடந்த இதெல்லாம் கடந்து இருள்களிலிருந்து தங்களை விடுவிக்கக்கூடிய அந்த அற்புத மூர்த்திதன், அற்புத மூர்த்தி ஆகிய அந்த கடவுளை வணங்கி அற்புத மூர்த்தி தன் அலர்தரு தன்மையின் அவருடைய அந்த இறைவனை வணங்கி முதல்ல வந்து இறைவனை வந்து சூரியனை சொல்லி அந்த சூரியன் வாயிலாக இருக்கக்கூடிய அவர் வணங்கக்கூடிய அந்த இறைவனை வணங்குகிறார் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா மன இருள் எரிய மான் பொருள் முழுவதும் முனிவு அற அருளிய மூவரும் மொழியிலும் அதற்கடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த மொழிகளை பற்றி சொல்லுகின்றார் பதினெட்டு மூவரு மூவாறுனா மூவரு அப்படிங்கிறது மூன்று மூணு இன்ட்டு ஆறு அப்படின்னு வந்து எடுத்துக்கணும் நம்ம வந்து மூவாறு பதினெட்டு அந்த பதினெட்டு மொழிகள் அந்த தமிழக பகுதிகளிலே அந்த ஒவ்வொரு பிரிவுகள் ஒவ்வொரு பகுதிகளில் வந்து பேசக்கூடிய அந்த மொழிகளை இன்றைக்கு எப்படி மாவட்டந்தோறும் அந்த மொழி பயன்பாடு வேறு வேறாக இருக்கிறதோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி பதினெட்டு மொழிகளாக பிரித்து அதற்கடுத்து நாட்டின் எல்லைகள் சொல்லுகிறார்கள் பாருங்க குணகடல் குமரி உடகம் வேங்கடம் என்னும் நான்கு எல்லையும் இப்ப நான்கு எல்லை என்ன இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் வந்து கிழக்கே வந்து ஆஹ் குணகடல் ஆஹ் கடல் பகுதி அதுக்கடுத்து வந்து தெற்கே குமரி மேற்கே வந்து குடகம் குடகம்னா மலை குடகு மலைன்னு நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு இன்னைக்கு சொல்லுவோம் அது வந்து குடகு மலைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த குடகமலை வடக்கே வந்து வேங்கடம் அதாவது வேங்கடாச்சலபதி திருப்பதி மலை அப்ப வடக்கும் மேற்கும் மலை கிழக்கும் தெற்கும் வந்து கடல் பகுதி ஆகிய இந்த நான்கு எல்லைகளை உடையது இந்த தமிழ்நாடு எனும் நான்கு எல்லையின் இருந்தமிழ் கடலுள் அரும் பொருள் ஐந்தையும் அது என்ன அரும்பொருள் ஐந்து பொருள் ஐந்து அப்படிங்கிறாங்க அந்த ஐந்துங்கிறது வந்து வேறொன்றும் இல்லை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இந்த அரும்பொருள் ஐந்தையும் யாவரும் உணர தொகை வகை விரியில் தருக என அதாவது வந்து தொகுத்து வகுத்து ஏற்கனவே நம்ம சிறப்பு பயிரத்தில் பார்க்கும்பொழுது அதோட அமைப்பு எப்படி இருக்கு ஒரு நூலை அமை எழுதுகின்ற பொழுது தொகுத்து வகுத்து விரித்து எழுதக்கூடிய அந்த நிலையில வந்து இருக்கணும் அப்படின்னும் போது அந்த மாதிரி தொகை வகை விரியில் தருக என துன்னார் துன்னார்னா கேட்டார் அதை வந்து கேட்டார் இகழற நூறி இரு நிலம் முழுவதும் அதாவது நிலப்பரப்பு கடல் பரப்பு யாரு கேட்டார்னா இப்ப வந்து நாட்டோட எல்லையை சொல்லிட்டாரு அதுக்கடுத்து எந்தெந்த பொருள்களை எல்லாம் சொல்ல வேண்டும் அப்படின்ற பகுதியை வந்து சொல்லிட்டாரு அதற்கு அப்புறமாக அப்ப வந்து இது என்ன தெரியுதுன்னா நன்னூல்ங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து அஹ் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் ஆகிய இரண்டுக்கு மட்டும்தான் நம்ம கையில இருக்கு ஆனா வந்து அவர் வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு எல்லா பகுதிகளுக்குமே எழுதி இருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தை வந்து நம்மளால உள்வாங்கிக்கிற முடியுது அது நீங்க பின்னாடி போக போக அது என்னது பொருளதிகாரம்னா என்ன அதுக்கடுத்து என்ன யாப்புனா என்ன அணினா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறவங்க இப்போதைக்கு உங்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பருவத்துல வந்து எழுத்ததிகாரம் வந்து படமாக வந்து இருக்கிறது நீதமுள்ள நான்கு பொருள்களை வந்து நீங்க வந்து படிச்சுக்கவீங்க அப்ப இதை கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னா இகல் அறநூறி இரு நிலம் முழுவதும் தனது என கூலி அதாவது வந்து நிலப்பரப்பு கடல் பரப்பு இது எல்லாத்தையும் வந்து என்னோடது அதாவது அந்த மன்னனை பற்றி கூறுவதற்கு முன்பு அவரை பற்றி பெருமையாக பேசுகிறார் இரு நிலம் முழுவதும் தனது என கோழி தன் மத வாரணம் திசைதோறும் நிறுவிய தன்னுடைய அந்த யானை படைகளை எல்லா திசைகளிலும் நிறுவி ஆட்சி செய்த திரள் திரு திரள் உரு தொல் சீர் திசைதோறும் நிறுவிய திரள் உரு தொல் சீர் கருங்கலல் வெண்குடை கார் நிகர் வன்கை அதாவது வந்து கருங்கழல் வெண்குடை அதாவது வெண்கொற்ற குடையை கொண்டிருக்கக்கூடிய கார் நிகர் வன்கை அதாவது கார் அப்படிங்கிறது வந்து மேகம் அந்த மேகத்துக்கு நிகரான வள்ளல் தன்மையுடைய கையை கொண்டுள்ள வள்ளல் தன்மையுடைய திருந்திய செங்கோல் செ செம்மையான நேர்மையான ஆட்சியை உடைய அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருந்திய செங்கோல் சீயகங்கன் அந்த சீயகங்கன்ற மன்னன் தான் வந்து இவர் வந்து ஒரு புலவராக ஏற்று நல்ல இந்த எழுத்து சொல் பொருள் யாப்பு அணிக்கு நல்ல இலக்கணம் ஒன்றை எழுதி தருக அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அதற்கு ஏற்ப இவர் வந்து எழுதுறாரு அப்ப யாரு வந்து எழுத சொன்னாங்கன்றதும் வந்துருச்சு அதுக்கடுத்து அருங்கலை வினோதன் அதாவது எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவன் அப்படின்னு அவரை வாழ்த்துறாரு தொடர்ந்து வாழ்த்துக்கிட்டே வர்றாரு அமர் ஆபரணன் அமர் அப்படி என்றால் வந்து போர்னு அர்த்தம் அதாவது போரை ஆபரணமாக ஒரு வைத்திருக்கக்கூடிய ஒரு மன்னன் அப்பேற்பட்ட எல்லா திசைகளிலும் தன்னுடைய படைகளை நிறுவி இருக்கக்கூடிய அஹ் அமரை ஆபரணமாக கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு வந்து அந்த சீயகங்கன்ற மன்னனை வந்து வாழ்த்துறாரு மொழிந்தனன் ஆக அவன் வந்து சொன்னான் என்னை வந்து இந்த மாதிரி நூலை எழுதும்படி முன்னோர் நூலின் வழியே நன்னூல் பெயரில் வகுத்தனன் அதாவது வந்து நான் வந்து நானா வந்து எழுதல இதற்கு முன்னாடி எழுதியிருந்தவர்களுடைய நூல்களை படித்து விட்டு அதற்கு நன்னூல் என்று பெயர் வைத்து நான் இந்த நூலை எழுதுகிறேன் அதற்கடுத்து பாருங்க பொன் மதில் அதாவது பொற்களாலான மதில் கோட்டையுடைய சனகை அதாவது சனகாபுரி அப்படிங்கிற ஒரு ஊரு அந்த சனகை என்னும் ஊரில் சண்மதி முனிவன் ஏற்கனவே வந்து இந்த சண்மதி முனிவன் ஆகிய அருள் பன்னரும் சிறப்பின் சண்மதி முனிவன் ஆகிய அவருக்கு மகனாக பிறந்த யாரு அப்படின்னா பவனந்தி என்னும் நாம் நாமம்னா பேரு அர்த்தம் பவனந்தி என்னும் நாமத்து இருந்தவத்தோனே சண்மதியின் மகனாகிய பவனந்தி என்னும் நான் என்னுடைய வெந்த பவனந்தி என்னும் பெயரை கொண்ட நான் இந்த நூலை எழுதுகிறேன் அப்படின்னு வந்து அந்த சிறப்பு பெயர் அப்ப தெளிவாக வந்து சொல்லிட்டார் விளக்கமாக வந்து ஒவ்வொன்றாக வந்து அதை வந்து எடுத்து சொல்லிட்டார் என்னன்னா மலர்தலை உலகம் அந்த சூரியனை பற்றி சொல்லுகின்றார் அதுக்கடுத்து கடவுளை பற்றி அற்புத மூர்த்தி ஆகிய கடவுளை பற்றி சொல்லுகின்றார் அதனைத் தொடர்ந்து அந்த நம்ம தமிழ் நகரத்திலே பேசக்கூடிய அந்த மொழி வகைகளை பற்றி சொல்லுகின்றார் அதுக்கடுத்து அந்த நாட்டின் எல்லைகளை பற்றி சொல்லுகின்றார் ஆஹ் அதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பொருட்கள் என்னென்ன இதில எல்லாம் நான் வந்து பாடினேன் அதை யாரு பாட கேட்டது சீயகங்கன்ற மன்னன் அவன் எப்பேறுபட்ட மன்னன் அப்படிங்கிற கருத்தையும் வந்து அங்க வந்து பேசுகிறார் அதற்கடுத்து வந்து அவருடைய ஊர் என்ன அப்படின்றதையும் வந்து அவர் அந்த என்ன பேர்ல வந்து நான் அந்த நூலை எழுதுறேன் அப்படின்றது நன்னூல் அப்படிங்கிற பெயரில் அப்படிங்கிற அவரே வந்து அதற்கு பெயரும் வைத்திருக்கிறார் அதற்கடுத்து எந்த ஊரை சார்ந்தவன் என்னுடைய தந்தை யாரு அப்படிங்கிறதையும் அங்க வந்து குறிப்பிட்டு என்னுடைய பேர் என்ன அப்படிங்கிறதையும் இந்த முழு தகவல்களையும் சிறப்பு பயிரத்திற்குள்ளாக குறிப்பிட்டிருக்கிறார் இப்ப இந்த இலக்கணத்தை நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் இதெல்லாம் வந்து சிறப்பு பயிரத்துல இடம் பெறணும் அப்ப அவர் இந்த நூலுக்கு எழுதுகின்ற பொழுது சிறப்பு பயிரத்துல இந்த செய்தி எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப நம்ம பார்க்கின்ற